ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி குழம்பு. இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன், அதை இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். கடுகு ஒரு 4 பல், பூண்டு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், எண்ணெய், அப்புறமா நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஒரு வடைச்சட்டியில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கிள்ளி வச்சுருந்த வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து வதங்கிறதுக்காக இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி குழம்புக்கு தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு வதங்கினாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மசித்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆவி படும்போது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம் எடுத்து வச்சுருந்தோம், அதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்துட்டு நல்லா கரண்டியிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதை சேர்த்து நல்லா அந்த தக்காளி கூடையே வதக்கி விடுங்க. பச்சை ஸ்மெல் இல்லாமல் வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 1 டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போது காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 10 minutes வந்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 10 minutes ஆயிருக்கு, நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 minutes மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 minutes நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் மல்லித்தலை போட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.